வெல்கம் டு 2.2. பிக் பாஸ் வீட்ல தன் கையை கிழிச்சுட்டானே அறுத்துட்டானே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்ல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க மதுமிதா. இவ்வளோ நாளும் அவங்க மெடிக்கேஷன்ல இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்க. ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அந்த பிரஸ் மீட்டை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க. பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் மதுமிதா ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுமிதா தன் வீடு பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்களை ஏதோ ஒரு கோவத்துல சண்டையில அவங்க கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது புதிய தலைமுறையில நியூஸாகவும் வந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மதுமிதா கொஞ்சம் ஹைப்பரான ஆளுதான்றத நம்மளே கூட பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள், அந்த வில்லேஜ் டாஸ்க்ல சாண்டி கொஞ்சம் ஃபன் பண்ணும் போது மதுமிதா காரி துப்பி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு அது கொஞ்சம் ரொம்ப ஹைப்பரா பண்ணதை நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரஸ் மீட்ல மதுமிதா என்ன சொல்றாங்கன்னா, கையை எடுத்துக்கிட்டது ஏன் அப்படின்னு சொல்லி பிரஸ் பீப்புள் எல்லாம் கேட்கும் போது சாட்சி ஜட்டியோட சுத்துறா, அபிராமி பிரேசர் போடாம சுத்துறான்னு சொல்றாங்க. அதுக்கும் இவங்க கையை எடுத்துக்கிட்டதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. உள்ள 24 மணி நேரம் வர ஃபுட்டேஜ் நமக்கு காட்டல, அதை எடிட் பண்ணி 1 hour 1.5 hours தான் காட்டுறாங்கிறது நமக்கும் தெரியும். நம்ம பார்த்த யாருக்கும் அவங்க என்ன போட்டாங்க என்ன போடலங்கிறது நமக்கு தோணவும் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லாம தான் இருந்தது. அவங்க கையை எடுத்துக்கிட்டது ஏன்னு கேட்கும் போது அவங்க ஒரு அக்யூசேஷனா அபிராமி மேலையும் சாட்சி மேலையும் இதை வைக்கிறாங்கிறது நமக்கு ஒரு புரிதல் வந்தது. இன்னொன்னு, அந்த 8 பேர் தான் இவங்க கையெடுக்க காரணம்னு சொன்னாங்க. இதுல சாக்சியும் அபிராமியும் ஏன் இதுக்குள்ள வந்தாங்கிறதும் புரியல. அது மட்டும் இல்லைங்க, அவங்க அடிக்கடி சொல்றாங்க, மக்கள் எல்லாரும் பிக் பாஸ் கிட்டையும் விஜய் டிவி கிட்டையும் கமல் சார் கிட்டையும் கேளுங்க, அங்க என்ன நடந்ததுன்ற வீடியோவை போட சொல்லுங்க போட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஏன் இது இதெல்லாம் நடந்தது, கவின் என்ன இந்த வார்த்தை சொல்லி திட்டினாரு, சாண்டி என்ன இப்படி கலாச்சாரு, லாஸ்ட்லியா என்ன இப்படி காரி துப்புனா அப்படின்னு ஏன் அவங்க குறிப்பிட்டு சொல்லி இதெல்லாம் அந்த வீடியோல இருக்கான்னு பாருங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. ஏன் கையெழுத்துட்டுன்னு சொல்லும் போது இவங்க பொண்ணு தமிழ் பொண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு, அபிராமியும் சாட்சியும் தமிழ் பொண்ணோ கன்னட பொண்ணோ தெலுங்கு பொண்ணோ, ஆக மொத்தத்துல அவங்க பொண்ணு. நான் பார்க்கும் போது, எங்க வீட்டுல பார்க்கும் போது, நம்ம யாரும் பார்க்கும் போது அவங்க என்ன போட்டிருக்காங்க என்ன போடலன்னு நமக்கு தெரியல. நேர்கொண்ட பார்வையில தலை சொன்ன மாதிரி உங்களை பிடிச்சவங்களை பெருமைப்படுத்தி பேசுறதுக்காக மத்தவங்களை கொச்சப்படுத்தாதீங்கன்ற ஒரு வசனம் மதுமிதாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நாங்க நம்புறோங்க.